இப்போ வெஜிடபிள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நல்லா வதக்குறாங்க. இப்போ நம்ம சில்லி சாஸ் நல்லா ஊற்றுறோம். அதனால் ஃப்ரைட் ரைஸ் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம சோயா சாஸ் ஊற்றுறோம். ஒரு டீஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஊற்றா போதும். ரைஸ் எடுத்துருக்கணும். ரைஸ் நல்லா உதிரி உதிரியா இப்படி தான் ஆக்கணும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா பாஸ்மதி ரைஸ். இது நல்லா கலக்கணும். ரைஸ் வந்து உடஞ்சிடாம நல்லா சாஃப்டா கிண்டணும். இந்த மாதிரி சாஃப்டா பண்றதுனால அப்பதான் சாப்பாடு உடையாது, நல்லா கலரும் முடியும். தேவையான அளவு உப்பு போட வேண்டும். இப்போ நம்ம ஃப்ரைட் எக் ஆன் பண்ண போறோம். ஃப்ரைட் எக் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிளறி விடவும். நல்லா பொறுமையாக சாஃப்டாக கிளற வேண்டும். ஃப்ரைட் பொட்டேட்டோ சேர்க்க போறோம். இது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்லா கிறிஸ்பியான ஒரு இதை கொடுக்கும். நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். அதையும் நல்லா கிளற வேண்டும். ஃபார்க் ஆனியன், ஸ்ப்ரிங் ஆனியன். இப்போ நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்க்க போகிறோம். இது வந்து ஃப்ரைட் ரைஸ் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இதை நீங்கள் நல்லா கிளறி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைட் ரைஸ் தயார். தேவையான அளவு பெப்பர் ஆட் பண்ண வேண்டும். பின்பு கிளற வேண்டும். இந்த ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சு. சாப்பிட நானும் ஆவலாக இருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து நல்லா சாப்பிடுங்க. ஓகே, பாய்.